நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கைஸ், தம்னையில் பார்த்ததுமே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெந்து தணிந்தது காடு படத்தை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்த படம் பார்த்தோம்னா எந்தளவுக்கு ஒரு 91 ரிவ்யூஸும் வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஒரு சைடு வந்துட்டு இருந்தாலும் 91 ரிவ்யூஸும் அதிகமாகவே வந்துட்டுருக்கு. அது என்ன ரீசன் அப்படிங்கிறத பற்றி அடுத்ததாக பேசலாம். இப்போ இந்த படத்துக்கும் தளபதி 27 படத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வெந்து தணிந்தது காடும் பார்த்தோம்னா ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக தான் எடுத்திருக்காரு கௌதம் வாசுதேவ் மேனன். இப்போ தளபதி 27 படத்தையுமே வந்து அந்த மாதிரி தான் லோகேஷ் இருக்க போகிறாரு. வெந்து தணிந்தது காடு படத்தை கௌதம் மேனன் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் இருந்து காப்பி அடிச்சு தான் எடுத்திருக்காரு. அவர் வந்து புதுசாக எதுவுமே உள்ளே இறக்கலை அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கேங்ஸ்டர் ஃபிலிம்னாலே அந்த மாதிரி தான் வரக்கூடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி சீன்ஸ் தான் வைக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு படம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருது. ஸோ இந்த மாதிரியான சில சீன்ஸ் வந்து படத்தில் இருந்தாலும் கூட கௌதம் மேன் வந்து அவரோட ஸ்டைலில் எந்த மாதிரி சீனை வந்து கனெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது அவரோட வெற்றி இருக்குன்னு சொல்லணும். அந்த சீனில் பார்த்தோம்னா அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். படம் மிக முக்கியமாக ஸ்லோவாக போகுது அப்படின்றதான் நிறைய பேரோட குறையாக இருக்குது. பட் அந்தளவுக்கு அவர் ஸ்லோவாக கொண்டு போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தடுத்து சீனில் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னுக்காக கொண்டு போயிட்டு இருக்காரு, வேறு எதுவும் கிடையாது. அதுக்காக இவ்வளோ ஸ்லோவாக அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தோம்னா கண்டிப்பாக பொறுமையாக தான் இருந்தாகணும், வேறு வழி கிடையாது. செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா கொஞ்சமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. அவர் எந்த அளவுக்கு கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போயிருக்காரு. இந்த படத்தை மிக முக்கியமாக சிம்புக்காகவே நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆக்டிங் வந்து இவர்கிட்ட இருக்கும் அப்படின்ற அளவுக்கு படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நிஜமாலுமே வேறு லெவல் தான். படம் மொக்கையாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சீன்ஸ் வந்து எதுவுமே புதுசாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, அது வேணால் ஒரு சில இடங்களில் நம்ம ஏற்றுக்கலாம். இருந்தாலும் படம் வந்து பார்க்குறக்கு நல்லா தான் இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான், பட் மொக்கையெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக படத்தை பாருங்கள். சரி ஓகே, இதுக்கும் தளபதி 27க்கும் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த படம் கேங்ஸ்டர் ஃபிலிமாக இருக்க போகிற காரணத்தினால லோகேஷ் கனகராஜும் பார்த்தோன்னா இந்த மாதிரியே எதுவும் செஞ்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய தளபதி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பயம் இருக்குது. எல்லாருக்கும் கிடையாது, ஒரு செட் ஆஃப் தளபதி ஃபேன்ஸ்க்கு இருக்குது. ஏன்னா கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படின்னாலே மாற்றி மாற்றி மும்பை காட்டுற மாதிரி தான் எடுக்க போகிறாங்க. இதுலேயும் பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. வேறு என்ன புதுசாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு பயம் இருக்குது. ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, லோகேஷ் பார்த்தோன்னா கேங்ஸ்டர் ஃபிலிம் எடுக்க போகிறதா வந்து மாநகரம் படம் ரிலீஸ் டைம்லேயே சொல்லியிருந்தாரு. பட் அப்போ பார்த்தோன்னா இது வரைக்கும் வந்த கேங்ஸ்டர் படங்கள் எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம்னா என்னால் என்ன புதுசாக காட்ட முடியும் அப்படிங்கிறதா நான் வந்து கதையை எழுதிட்டு இருக்கேன், அந்த வேலை தான் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தோம்னா அவர் ஸ்டைலில் எப்படி எடுப்பார் அப்படிங்கிறது நம்மளுக்கு விக்ரம் படம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். லோகேஷ் வந்து மும்பை செலக்ட் பண்ணியிருக்காருல, அவரோட ஸ்டைலில் அங்கே வந்து என்ன மாதிரி காட்ட போகிறார் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பாக இருந்துட்டு வருது. ஆனால் இப்போ லோகேஷ் கனகராஜுக்கு வெந்து தணிந்தது காடு படத்தை பார்த்ததுக்கப்புறமா ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும். ஸோ ஃபேன்ஸ் வந்து எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் தான் இருந்தாலும் பார்த்தோம்னா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கும் பார்த்துருப்பாரு. ஏதாவது ஒன்று ரெண்டு சீன்ஸ் வந்து பழைய சீன்ஸாக வச்சுருந்தாலும் கூட அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டு ஸ்கிரிப்ட் வைஸாக சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வச்சிருப்பாரு இல்லையான்றது தெரியாது. ஆனால் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் இந்த படத்துக்கு பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்மளுக்கும் நல்ல விஷயம் தான். சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் லோகேஷ் வந்து அதை திருத்திக்கிறதுக்கு இந்த படத்தில் வாய்ப்பு இருக்குது இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா. அண்ட் மிக முக்கியமாக விக்ரம் படம் கூட பார்த்தோன்னா ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் மாதிரி தான், ட்ரக்ஸாக இருந்தாலும் கூட அவர் ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் மாதிரி தான் எடுத்திருப்பாரு. அதனால் கண்டிப்பாக பார்த்தோம்னா இனிமேல் வந்து இந்த படத்தில் இல்லாத மாதிரி நம்ம என்ன புதுசாக காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி தளபதி 27 படத்தில் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, வெந்து தணிந்தது காடு படத்தில் வந்த மாதிரி நைட்டி ரிவ்யூஸ் வந்து தளபதி 27 படம் வாங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா படத்துக்கு எந்தளவுக்கு ஹைப் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால் லோகேஷ் பார்த்தோன்னா சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணுவார். இருந்தாலும் பார்த்தோன்னா நம்மளுக்கும் ஒரு பயம் இருக்குங்களா, அவரோட ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் படம் வந்ததுக்கப்புறமா தான் தெரியும். ஸோ பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ வெந்து தணிந்தது காடு படத்தை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி கண்டிப்பாக லோகேஷ் வந்து ட்ரை பண்ண மாட்டார் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.